வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். ஏஷியா கப் 2022 சூப்பர் ஃபோர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் பற்றி ப்ரிவியூ வித் டீடைல்டு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க நண்பர்களே. மற்றும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து மறக்காமல் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் சூப்பர் ஃபோர் மேட்ச் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 3rd அன்னைக்கு த பின்ஸ் கம்மிங் சாட்டர்டே இந்திய நேரப்படி ஈவினிங் 7:30 PM ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்திலிருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில மொத்தம் 2 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 2 பேருமே 1-1 சொல்லிட்டு லெவலில் இருக்காங்க. ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் T20 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 26 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 16 times வின் பண்ணியிருக்காங்க. பால் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 10 times வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 149, செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 125. ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டர் அப்படின்னு பார்க்கும்போது 215 runs, 6 விக்கெட் இருந்து 20 overகளில் ஆப்கானிஸ்தான் டீம் ஜிம்பாபே டீமுக்கு எதிரான மேட்சில். லோயஸ்ட் ரேட்டில் பொறுத்த வரைக்கும் 44 கால் அவுட் ஆயிருக்காங்க 10 overஸில் நெதர்லாண்ட் டீம் ஸ்ரீலங்காக்கு எதிரான மேட்சில். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன்ஸ் தான் சொல்லி ஆகணும். பேசர்ஸ்க்கு இனிஷியல் அட்வான்டேஜ் மேபி இருக்கலாம், பட் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஷார்ஜா பெரிய அளவுக்கு பவுன்ஸ் இருக்காதுன்ற காரணத்தினால ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க. குறிப்பாக ஸ்டம்ப் லைனில் அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ரொம்ப யூஸ்வலாக, தட் மீன்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. இந்த ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் மேபி அந்த செட் பேட்ஸ்மேன் பெரிய அளவுக்கு ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சென்சிபிளாக ஸ்ட்ரைக் ரீட் பண்ணி ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸி பால்ஸை மட்டுமே பனிஷ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு இந்த பிச் கண்டிஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். மேபி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. ஸ்ரீலங்கா ப்ராபபிலோனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது பதம் நிசன்கா வித் குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தன் சாரித் அஸ்லங்கா தனுஷ்கா குணதலக்கா பனுகா ராஜபக்சா தசுன் சனக்கா வனிந்து அசுரங்கா சமிகா கர்ணரத்னே மகேஷ் தீக்ஷனா அசிதா ஃபெர்னாண்டோ தில்ஷன் மதுஷன்கா. ஆப்கானிஸ்தான் ப்ராபபிள் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்ரடுல்லா ஜசாய் வித் ரஹ்மனுல்லா குர்பாஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. தென் இப்ராஹிம் ஜர்ரன், நஜிபுல் அசர்ரன், மஹமது நாபி அஃப்கோர்ஸ் அவங்க டீமோட கேப்டன், தென் கரீம் ஜனட், அஸ்மிட்டுல்லா உமர் சாய், ராஷித் கான், நவீன் உல்லக், முஜிபுர் ரஹ்மான், ஃபசல் அக் ஃபருக்கி. ஸ்ரீலங்கா பிளேயர் ஸ்டாட்ஸ் பதும் நிசன்கா ஒரு மேட்ச்க்கு 3 runs, 8 wickets ஸ்டாட்ஸ், அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 97 runs, 24 பேட்டிங் அவரேஜ். குசல் மெண்டிஸ் ஒரு மேட்ச்க்கு 2 runs அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். சரித் அசலங்கா ஒரு மேட்ச்க்கு 0 runs அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அண்ட் தென் தனுஷ் குணதலக்கா ஒரு மேட்ச்க்கு 17 runs அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். பனுகா ராஜபக்சா ஒரு மேட்ச்க்கு 38 runs அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 79 runs, 26 பேட்டிங் அவரேஜ். தசுன் சனக்கா ஒரு மேட்ச்க்கு 0 runs அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். தென் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 38 runs, 0 wickets. வனிந்து அசுரங்கா ஒரு மேட்ச்க்கு 1 wicket, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 9 wickets. சமிகா கர்ணரத்னே ஒரு மேட்ச்க்கு 31 runs பட் 0 wicket. தென் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 5 runs பட் ஒரே 1 wicket தான் எடுத்திருக்காரு. மகேஷ் தீக்ஷனா ஒரு மேட்ச்க்கு 0 wicket. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 3 மேட்ச்க்கு 2 wickets. ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஸ்டார்ஸ் அசருடுல்லா ஜசாய் ஒரு மேட்ச்க்கு 37 runs அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. அண்ட் தென் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 2 matches 67 runs. ரஹ்மனுல்லா குர்பாஸ் ஒரு மேட்ச்க்கு 40 runs, 8 wickets ஸ்டார்ஸ் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 2 matches 57 runs. அண்ட் தென் இப்ராஹிம் ஜர்ரன் ஒரு மேட்ச்க்கு 15 runs அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. அண்ட் தென் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 4 matches 42 runs. ரஜிபுல்லா ஜரன் 2 matches 14 runs, 8 wickets ஸ்டார்ஸ் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 9 matches 217 runs, 31 பேட்டிங் அவரேஜ். மொஹமது நபி 2 matches 3 runs, 3 wickets எடுத்திருக்கார். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 14 matches 268 runs, 24 பேட்டிங் அவரேஜ். அண்ட் 10 wickets எடுத்திருக்காரு பவுல் பண்ணி இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மொஹமது நபி. கரீம் ஜனட் ஒரு மேட்ச்க்கு த மீன்ஸ் அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். என்ன கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 2 matches ரன்ஸே எடுக்கல பட் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்கார் பட் 0 wicket. அஸ்மிட்டுல்லா உமர் ஜாய் ஒரு மேட்ச்க்கு 0 wicket. ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ரஷித் கான் 2 matches 1 wicket அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. அண்ட் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் 6 matches 13 wickets. முஜிபுர் ரஹ்மான் ஒரு மேட்ச்க்கு 2 wickets, ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் 4 matches 10 wickets. நவீன் உலக் ஒரு மேட்ச்க்கு 1 wicket, அண்ட் தென் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் 2 matches 1 wicket. ஃபசல் அக் ஃபருக்கி ஒரு மேட்ச்க்கு 3 wickets, ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் 1 matches 0 wicket. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஸ் பார்க்கும்போது பதம் நிசன்கா பொறுத்த வரைக்கும் மேபி இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு சென்சிபிளாக லாங் ரன் எடுத்துகிட்டு வருவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச்லேயே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு பட் அந்த 20s வந்து இவருக்கான அந்த ஆக்சலரேஷனை வந்து எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக டிஸ்மிஸல் ஆகிட்டு போயிட்டாரு. பட் மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்சிபிளாக பெரிய அளவுக்கு ரன்ஸ் எடுத்துகிட்டு வருவாரோ ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷனில் கொடுத்துருந்தோம், கண்டிப்பாக குசல் மெண்டிஸ் கண்டிப்பாக ரிஸ்கி கேப்டன் வாய்ஸ் கம் சாய்ஸாக செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் எகெயின் அந்த அளவுக்கு நாக்கு இருக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் க்வெஷ்சன் மார்க் தான். பட் இருந்தாலும் கண்டிப்பாக சென்சிபிளாக வந்து ரன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எகெயின் வாய்ப்பு இருக்குது.
கேப்டன் த வைஸ் கேப்டன் சாய்ஸ் இல்லாமல் மேபி பிளேயராக மட்டுமே மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரித் அசலங்கா பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சாக மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகியிருக்காரு, பட் இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஏன் சொல்கிறேன்னா, அதாவது மேபி முஜிபுர் ரஹ்மான் கிட்ட கொஞ்சம் வீக்னஸாக காணப்படலாம், பட் எகென்ஸ்ட் ரஷித் கான் பார்த்தீங்கன்னா லெஃப்டனராக இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக வந்து க்ரூஷியலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர வந்து அந்த இனிஷியல் ஓவர்ஸ் மட்டும் கொஞ்சம் டேக்கிள் பண்ணிட்டாருன்னா ஸோ அசலங்கா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ரன்ஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரம்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அசலங்கா கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குணத்தலங்கா பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மெட்டில் ஸ்டார்ட் கிடைக்குது, பட் அதை கேப்பலைஸ் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து அவரோட அந்த ஸ்ட்ரகிள்னஸே வந்து தெரிய வருது. பட் மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஸ் அ லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு பார்க்கும்போது எகேன்ஸ்ட் ரஷித் கான் தான் முஜிபுர் ரஹ்மான் கொஞ்சம் குருஷியலாக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாரோ ஸோ அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியல் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பனுக ராஜபக்சா இந்த மேட்ச் மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரன் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கான அந்த நம்பர் 5 பொசிஷனில் பார்க்கும்போது கண்டிப்பாக வரும். அதன் காரணமாக கண்டிப்பாக பனுக ராஜபக்சா பெரிய அளவுக்கு ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். வனிந்து அசரங்கா கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் அகேன் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இந்த ஷார்ஜா கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டம்ப் லைனில் அட்டாக் பண்ணக்கூடிய போலர்ஸ்க்கு ரொம்ப அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்க்கு 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இவருக்கு இருக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அஸ்பர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தசன் சனக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க் தான், பட் இருந்தாலும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும். பட் மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் செகண்ட் பேட்டிங் இந்த சென்ஸ் நீங்கள் ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். சமிக்க கருணரத்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். பட் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது கருணரத்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கும். அதாவது 3 மேட்சஸ்க்கு ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்மன்ஸே இருக்கும் இவரோட, தட் மீன்ஸ் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது கருணரத்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும். ஸோ டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி டிஃப்ரென்ஷியல் பிக் அளவுக்கு யோசிச்சு பார்க்க முடியுது. பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மஹி தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப எஃபெக்டிவாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் இந்த சென்ஸ் டிஃப்ரென்ஷியல் பிக் அளவு கூட பார்க்கலாம். பட் இன்னும் ஒரு க்வெஸ்சன் மார்க்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஷார்ஜா கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோ கண்ட் தட் மீன்ஸ் அந்த ஸ்லோயஸ்ட் பிச் நேச்சர்னால ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்கேஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலுமே வாய்ப்புகள் இருக்கிறதுனால. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது மகேஷ் தீக்ஷனாவை நீங்கள் மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசிதா ஃபெர்னாண்டோ இனிஷியல் நல்லா போடக்கூடிய பவுலராக தெரிகிறாரு, பட் டெத் ஓவர்ஸில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் கொஞ்சம் ரன்ஸ் விட்டு கொடுத்துருந்தாரு. அந்த எக்ஸ்பென்சிவ் வந்து பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக ஆக வந்து இவரோட ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் வந்து த பின்ஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல டேலண்டட் கிரிக்கெட்டராக நம்ம வந்து பார்க்கலாம்ங்க அசிதா ஃபெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும். மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அசிதா ஃபெர்னாண்டோ விக்கெட்ஸ் எடுத்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மசூத் மதுசன்கா பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை ஷோ பண்ணலாம், நல்ல ஒரு டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இவரோட ஓரளவுக்கு ஸ்லைட் பேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரன்ஸையுமே வந்து அவ்வளோவா வந்து கொடுக்காம எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் எந்த அளவுக்கு இவருக்கான அந்த விக்கெட்ஸ் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. மேபி 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது ரேரஸ்ட் ஒகேஷனில், பட் மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். பட் இருந்தாலும் அந்த விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெத் ஓவர்ஸில் இவர் பவுல் பண்ணும்போது வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மதுசன்கா பொறுத்த வரைக்கும் அசருடுல்ல ஜசாய் கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எகெயின் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அதாவது எகெயின்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து விக்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அதிகமாக கேரம் பால் ஸ்ட்ரைக் பண்ணுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜசாயை பொறுத்த வரைக்கும் இவர் ஓவரில் கொஞ்சம் டேக்கிள் பண்ணார்னா மட்டும்தான் இவரால் வந்து ரன்ஸ் பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அதனால தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கே தவிர, பட் ஜசாயை பொறுத்த வரைக்கும் பதவி கொடுக்காமல் பிளேயராக மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஸ் அ மஸ்ட் பிக். அண்ட் தென் பட் இவருக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்ராஹிம் ஜடேஜா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர். ரஹ்மான்ல குர்பாஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டராக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இன்னும் எஃபெக்டிவாக இருப்பார். பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை இவர் வந்து அட்டாக் பண்ணுற விதம் ரொம்ப அருமையாக இருக்கும். பட் இவரோட அட்டாக்கை வந்து தடுக்கிறதுக்கு மேபி டிக்ஷனா கண்டிப்பாக வந்து அந்த 3 ஓவர்ஸ் வீசிடுவார். அதே நேரத்தில் பார்க்கும்போது
அசரங்கா. ஸோ அவருக்கு வந்து அந்த 6 ஓவரில் 1 ஓவர் கொடுக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் டு கெட் குர்பாஸ் விக்கெட். ஸோ இந்த மாதிரி சான்சஸ்மே ஷனகா பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம். பட் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பிளஸ் அந்த ஒரு அட்டாக்கிங் சென்ஸ் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டாப் ஆஃப் தி ஆர்டரில் வராரு. ஸோ இன்னும் அது ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும். இப்ராஹிம் ஜரான் கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் வந்து கன்சிஸ்டன்சி சூப்பராக தெரிய வருதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்பர் 3 பேட்ஸ்மேனுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த பிச் கண்டிஷன் சூப்பராக சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவர் விளையாடின காலகட்டத்தில் மீன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் டெபியூ பண்ண மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காருங்க. ஸோ இப்ராஹிம் சரனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்டாக கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருந்திருக்காரு அவங்க டீமை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக வந்து நம்பர் 3 வர்றதுனால ஸோ இன்னும் பெரிய அட்வான்டேஜாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்ராஹிம் சரன் மஸ்ட் பிக். ஜசாய் ஆர் இப்ராஹிம் ஜரன் ரெண்டு பேர் ஏதாச்சும் ஒருத்தவங்க மாற்றி நீங்கள் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நஜிபுல்லா ஜரன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் பிக் ஆஸ்பெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சப்போஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட பதவி கொடுக்க வேண்டாம் நஜிபுல்லா ஜரனை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் அதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மகேஷ் தீக்ஷனா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு மதுசங்கா ஓவர் அண்ட் தென் அசரங்காவோட ஓவர் கொஞ்சம் வந்து த்ரிட்டனிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால யோசிச்சு பார்க்கும்போது நஜிபுல்லா ஜரன் இன் மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் குரூஷியலாக வந்து எஃபெக்டிவாக மீன்ஸ் வந்து பழைய மேட்ச் மீன்ஸ் லாஸ்ட் மேட்ச் அளவுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி யோசிச்சு பார்க்கும்போது. அண்ட் தென் நஜிபுல்லா ஜரனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஓவரால் யோசிச்சு பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பட் சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே கேப்டனோ வைஸ் கேப்டன் சாய்ஸோ கொடுக்காமல் ட்ரை பண்ணுறது இன்னும் சேஃபராக இருக்கும். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், முகமது நபி பேட்டிங் எந்த நேரத்துலையும் தன்னைத்தானே ப்ரொமோஷன் கொடுத்துக்கிற இறங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் 3-4 ஹவர்ஸ் பவுல் பண்ணுவார். அண்ட் தென் அசலங்கா, குணத்திலக்கா, ராஜபக்சா இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக கண்டிப்பாக பவுல் பண்ணி மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பார். ஸோ ஓவரால் முகமது நபி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரீம் ஜெனட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உமர் சாய் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஓவர்ஸ் கொடுக்கப்படுறது கிடையாது. ஓரளவுக்கு ரெண்டு பேருமே நல்லா மீடியம் பேஸ் பவுல் பண்ணுவாங்க. பட் உமர் சாயை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா லீக் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் கொடுத்தாங்க. பட் அதில் 20 ரன்கள் வந்து ரன்ஸ் விட்டு கொடுத்துருந்தேன், அதனால அதுக்கப்புறம் அவருக்கான ஓவர்ஸ் கொடுக்கப்படலை. ஸோ அந்த ஓவர்ஸை முகமது நபி ஸ்பேர் பண்ணி பவுல் பண்ணிட்டு போயிட்டார். பட் கரீம் ஜெனட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ் பண்ணாமலே ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மேட்ச் தட் மீன்ஸ் இந்த லீக் மேட்ச் ரெண்டு மேட்சுமே கிட்டத்தட்ட ஆடிட்டாரு. பேட்டிங் சூப்பராக கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு சைலண்ட் ஆல்ரவுண்டர் அவங்க டீமில் இன்னும் ஒரு சேஃபர் சைடுக்கு பதுக்கி வச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கரீம் ஜெனட்டை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த பகிசா T20 டோர்னமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அந்த கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. பவுலிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அலாங் வித் அஸ்மதுல்லா ஷாஹிடி. ஸோ கரீம்ஜனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துலையுமே வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷோ பண்ணலாம். பட் கன்சிஸ்டண்ட்டாக இவருக்கான ஓவர்ஸ் வழங்கப்படாத யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம வந்து இவர் டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்டே யோசிச்சு பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்டாகவே தான் நமக்கு வந்து ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் நம்ம மனசுக்குள்ளே தோணுது. அதே மாதிரி தான் உமர் சாயை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸுமே வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி ஓவர்ஸ் கொடுக்கறது கிடையாது. 4 கட்டாயம் கொடுக்கறது கிடையாது, 1-2 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியுங்க. பட் எந்தளவுக்கு இவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி ஸ்ரீலங்கா நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாங்களோ லீக் மேட்ச்சில் நடந்த அந்த படுதோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எகெயின் சூப்பர் 4 ஃபர்ஸ்ட் மேட்ச் எகெயின் இவங்க கூட ஆடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து படுதோல்வி இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பேக் பண்ணி வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒப்பீனியன் தோணுது. ஸோ பார்க்கலாம். ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக். இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப த்ரெட்டனிங்காக இருக்கலாம், டீசெண்டாக வந்து பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா தன்னோட அதிரடினால கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ரஷித் கான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மஸ்ட் பிக். நவீன் உலக பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டெத் ஓவர்ஸ் வீசுவார், கொஞ்சம் ரன்ஸ் விட்டு கொடுத்துருவார். பட் இல்லைன்னு சொல்லவரில் இருந்தாலும் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உலகம் ஃபுல்லாக டோர்னமெண்ட் ஆடுறதுனால இவருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். முஜிபுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் இந்த பிச் கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 3 விக்கெட்ஸ் எகெயின் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸ்டம்ப் லைனில் அட்டாக் பண்ணும் பட்சத்தில் அது லெஃப்ட் ஹண்டராக இருந்தாலும் சரி ரைட் ஹண்டராக இருந்தாலும் சரி எகெயின்ஸ்ட் முஜிபுர் ரஹ்மான் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எகெயின் பழைய ரிதமுக்கு வந்திருக்காரு. ஸோ ரஷித் கான் முஜிபுர் ரஹ்மான் ஓவர்ஸ் அவங்க வந்து ஆப்போனன்ஸ் வந்து இந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட அந்த வின்னிங் ஃபேட்டு நிர்ணயிக்கப்பட போகுது. ஃபசல் ஃபருக்கை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு த்ரெட்டனிங்காக இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவர் தான் வந்து எப்பின்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் டாப்பர்ரே கொலாப்ஸ் பண்ணதே ஃபசல் ஃபருக்கு தான். பட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் ஃபசல் ஃபருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக வந்து 2 wickets எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெத் ஓவர்ஸ் இவர் தாங்க பவுல் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு விஷயமே இவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பண்ணி பார்க்கும்போது வனிந்து வசுரங்கா, ரஷித் கான், குசல் மெண்டேஸ், முஜிபுர் ரஹ்மான், சேஃபர் சரி, ரிஸ்கி சாய்ஸை பொறுத்த வரைக்கும் பதன் நிசன்கா, ரஹ்மான்லா குர்பாஸ், சரி, தசலங்கா, ஃபசல் ஃபருக்கி. என்னோட மாடல் ட்ரீம் டீம் அப்படின்னு பார்க்கும்போது குசல் மெண்டேஸ் அண்ட் ரஹ்மான்லா குர்பாஸ் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பிங் செக்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பதன் நிசன்கா, அசரட்டுல் அசாய், வனுக்க ராஜபக்சா, ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மனிந்த வசரங்கா, முகமது நபி, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மஹே தீக்ஷனா, ரஷித் கான், ஃபசல் ஃபருக்கி அண்ட் தென் முஜிபுர் ரஹ்மான். இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் நிசான்கா, அசலங்கா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரம்ப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இன் பிளேஸ் ஆஃப் ஜசாய் நஜிபுல்லா ஓரளவுக்கு ரீசனபிளாக பார்க்கலாம். ராஜபக்சாவுக்கு பதில் இன் பிளேஸ் ஆஃப் ராஜபக்சா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் இப்ராஹிம் ஜரன். தென் தீக்ஷனாக்கு பதிலாக டெத் ஓவர்ஸில் அசிதா ஃபர்ண்டா பவுல் பண்ணுறதுனால ஸோ அவரும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். நவீன் உள்ளக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை நீங்கள் ஃபசல் ஃபருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.